பிரிமியம் விடியினர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். பகை வீட்டில் பகை கிரகத்துடன் சுபத்துவம் பெற்றிருக்கும் போது, ஒரு கிரகம் பகை வீட்டில் பகை கிரகத்தோடு சுபத்துவம் பெற்றிருக்கும் போது அதனுடைய தசையில் எப்படி இருக்கும் பலன்? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சந்திரனும் புதனும் பகை வீடுகளில் இருக்கும்போது சுபத்துவமாக இருந்தால் அதனுடைய தசைகள் எப்படி இருக்கும்? குருவும் சுக்கரனும் எதிரிகள் கிடையாது, ஆயினும் எதிர்த்தன்மை கொண்ட கிரகங்கள். ராஜாராமுடையதை முழுமையாக முடித்து விடுவது நல்லது. சரி, இப்பொழுது ஐந்தாவது கட்டம் வருகிறது. பகை வீடு பகை கிரகம் ஐந்தாவது நிலை. பகை வீடு பகை கிரகம் ஐந்தாவது நிலை. இங்கே பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னத்தை போட்டிருக்கிறேன். ரிஷப லக்னம், லக்னத்தில் சூரியன், லக்னத்தில் சூரியன் எட்டில் குரு, எட்டில் குரு பனிரெண்டில் புதன் சந்திரன். இந்த இடத்துல நீங்கள் கேட்ட பகை வீட்டில் பகைவருடன், இப்போ வந்து இந்த இடத்துல புதன் தசை நடப்பதாக வைத்துக்கொள்வோம். ஒரு நிலையில் புதன் தசை கிருத்திகை, கிருத்திகை கிட்டத்தட்ட வயதான காலத்தில் தான் புதன் தசை வரும். கிருத்திகை ஒன்றாம் பாதம், ரோகிணி, சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன் வயதான காலத்தில் தான் வரும். இருந்தாலும் ஒரு அடையாளத்திற்காக இங்கே வச்சுக்காங்க, ஏன்னா சந்திரனையும் அங்கேயே நான் போட்டிருக்கிறேன். இது வந்து உதாரணம் அப்படிங்கிறதுனால இது மாதிரியான விஷயங்களை மனதில் தேக்கிக்கங்க. இந்த இடத்துல பகை வீடு அப்படிங்கிறத நான் போட்டதன் நோக்கம் சந்திரனும் சனியும், சந்திரனும் சந்திரனும் புதனும், சந்திரனும் புதனும் விருச்சிகத்தில் கூட இதை போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு 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 நிலையில் பகை வீட்டில் பகை கிரகம் இருக்கும் பொழுது புதனுக்கு சந்திரனை ஆகவே ஆகாது. புதனுக்கு கடும் எதிரி சந்திரன் தான், கடும் நண்பர் சூரியன். அப்பாவை பிடிக்கும், அப்பா மாதிரியான மாதா பிதற்காரகனை பிடிக்கும், மாதா காரகனை பிடிக்காது அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. சரி, இந்த இடத்துல சந்திரனுடைய காரகத்துவங்களும் புதனுடைய காரகத்துவங்களும் இணைந்து அங்கே கெடும். சந்திரன் இங்கே மூன்றாம் அதிபதியாக இருப்பார். சந்திரன் இங்கே மூன்றாவது அதிபதியாக இருக்கக்கூடிய தன்மைகளில், மூன்றாம் அதிபதி இங்கே பனிரெண்டில் மறைந்திருக்கிறார் என்கின்ற நிலைகளில், மூன்றாம் அதிபதி பனிரெண்டில் மறைந்திருக்கிறார் என்கின்ற நிலையமைப்பில், மூன்றாம் அதிபதி பன்னெண்டில் மறைந்துட்டார், அதே நேரத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறார், அதே நேரத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆக சந்திரதசை அல்லது ரெண்டுக்குமே பலன் சொல்லலாம். இப்போ சந்திரதசை வருது, சின்ன வயசுலேயே வந்துடும். ஒருவேளை அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தால் மத்திம வயசில் வரும். ஆனால் நீங்கள் பகை கிரகம், ஏன்னா சந்திரனுக்கு புதன் பகை இல்லை, கொஞ்சம் குழப்பம், இது ஒரு குழப்பமான வீடியோ, கொஞ்சம் நுணுக்கமாக தயவு செய்து பாருங்கள். சந்திரனுக்கு புதன் கண்டிப்பாக நட்பு. எப்பொழுது புதனோடு சந்திரன் இருக்கின்றாரோ அப்பொழுது தன்னுடைய குழந்தையோடு தன்னுடைய மகனோடு இருக்கக்கூடிய நிலையை அவர் கண்டிப்பாக அடைவார். இங்கே இப்போ இந்த இடத்துல சுக்கரன் வந்து கடுமையான பகைவர்களோடு இருக்கிறார். இங்கே சுபத்துவம் அப்படியே விதிவிலக்கு. இங்கே சுக்கரனை சுபத்துவப்படுத்துறது குரு கூட கிடையாது, குருவின் எதிர்த்தன்மை தான் கண்டிப்பாக நடக்கும். எங்கேயுமே குரு நான்கு அல்லது ஐந்து டிகிரிக்குள் குருவும் சுக்கரனும் இணைந்திருக்கும் போது இணைந்திருக்கின்ற பாவகத்தின் அடிப்படையில், இணைந்திருக்கக்கூடிய பாவகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு தாம்பத்திய சுகம் அல்லது புத்திர பாக்கியம் இரண்டில் ஒன்று குறைவுபடும் அப்படிங்கிறத மிக தெளிவாகவே சொல்லியிருக்கிறேன். அதை இங்கே நல்லா கவனமாக வச்சுக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பௌர்ணமி சந்திரனுடைய சந்திர அதியோகத்தில் நிறைவாக குருவும் சுக்கரனும் இங்கே சுபத்துவத்தை அடைந்திருக்கிறார்கள். கூடவே நீங்கள் கேட்ட பகை வீடு, சுக்கரனுக்கு பகை வீடு மேஷம். சுக்கரனுக்கு முதல் நிலை அறிவிக்கப்பட்ட பகைவர் சூரியன். சூரியனும் சந்திரனும் தான் சுக்கரனுக்கு பகைவர். அறிவிக்கப்படாத எதிர்த்தன்மை எதிரியாக கருதப்படக்கூடியவர் குரு. ரெண்டு பேரும் மாபெரும் சுவர்கள். ரெண்டு சுவர்கள்னால் ரெண்டு பேரும் நீயானானா போட்டி வந்துடுறதில்ல, அதை வச்சு கூட நீங்கள் அறிவிக்கப்படாத எதிரிகள்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். குருவும் சுக்கரனும் எதிரிகள் அல்ல, குருவும் சுக்கரனும் எதிர்த்தன்மை கொண்டவர்கள். ஆனால் சுக்கரன் என்ன செய்வார், அவருடைய தசை புக்திகள் என்ன செய்வார், தாம்பத்தியத்தை லேசாக தவிர்த்து அவருடைய மற்ற ஜட காரகத்துவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அவருடைய அத்தனை சொகுசு அமைப்புகளையும் மிக பிரமாதமாக செய்வார். ஏழாம் இடத்தின் வழியாக செய்வார்.
கணவரை நன்றாக வைத்துக் கொள்ள வைப்பார், மனைவியை நன்றாக வைத்துக் கொள்ள வைப்பார், நண்பர்களை நன்றாக இருக்க வைப்பார், வியாபாரத்தை நல்லா இருக்க வைப்பார். உங்களுடைய தொடர்புகள், எதிர் அமைப்புகள், எதிர்த்த வீட்டுக்காரனோட சேர்த்து சொந்தக்காரன் மந்தக்காரன் என் சுற்றுப்புறம் எல்லாமே உங்களை கொண்டாடுகின்ற அமைப்பு. ஏன்னா லக்னத்தோடு தொடர்பு கொள்கின்றன. சுக்கரதசை சுக்கரவர்த்தி வரும்போதெல்லாம் உயர்நிலை அந்தஸ்து போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு சர்வ நிச்சயமாக உண்டு. இந்த இடத்துல